அவங்க எல்லாம் கேப்பாங்க இப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குது சிம்பிள் நான் பேஸ்க்கு சோப்புக்கு பதிலா யூஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன்

அந்த வரிசையில் இப்போ நடிகர் விஜய் சேதுபதி அவர்களும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திச்சு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்தை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இதே போல நடிகர் சிவகுமார் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க நடிகர் விக்ரம் அவர்கள் முப்பது லட்சம் ரூபாயும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் நடிகர் அஜித் உதயநிதி ஸ்டாலின் சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் இயக்குநர்கள் சங்கர் வெற்றிமாறன் மோகன் ராஜா இவங்க எல்லாருமே தலா பத்து லட்சம் ரூபாயும் நன்கொடை கொடுத்துருக்காங்க ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு பிஸியான ஒரு ஆக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டைரக்டர் சீனா ராமசாமி அவர்களுடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆக்டிங்கில் மாமனிதன் படம் ரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து ரெண்டு படம் கலைப்புலி எஸ் தானு அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாங்க அதில் ஒரு படத்துடைய டேரக்டர் சீனு ராமசாமி அவர்கள் சீனு ராமசாமி அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் தர்மதுரை தென்மேற்கு பருவ காற்று இடம்பொருள் மாமனிதன் அப்படின்னு சொல்லி நாலு படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க அஞ்சாவது முறையாக ஒன்று சேர போகிறாங்க கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சு விட ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க வெள்ளம் புயல் ஜல்லிக்கட்டுன்னு ரோட்டில் இறங்கி நாம இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தே போராடணும் சைனா விட இத்தாலியில் கொரோனா நாள அதிகமான உயிரிழப்பு நடந்ததுக்கு காரணம் அறியாமையில் வெளியில் சுற்றுன அப்பாவி மக்கள் தான் இந்தியா இன்னொரு இட்டாலி ஆயிடக்கூடாது சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு மனிதன் இன்னொரு கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு மீட்டர் ஆவது வெளியில் போயிட்டு வந்தால் கைகால்கள் கழுவ சொல்கிறாங்க கழுவாத கையால் தெரியாமல் கூட முகத்தை தொற்ற வேணாம்னு சொல்கிறாங்க எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது இருந்தாலும் உங்களை அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு மேலே பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு அஞ்சு ஆறு நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க பஸ்ல ட்ரெயின்ல ரோட்ல ஆபீஸ்க்கு போறவங்க இறை வழிபாடு தலங்களுக்கு போறவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க கூட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் நான் மட்டுமே போங்க இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில போக வேண்டாம் கூட்டம் கூட்டமா போறதுக்கு இது வந்து வெகேஷன் டைம் கிடையாதுங்க பாதுகாப்பா குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம் பத்து நாள்ல நூத்தி ஐம்பதா இருந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் இருநூத்தி ஐம்பதா ஏறி இருக்கு பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கிறதா அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்காம ஒரு ட்ரெயின்லையோ இல்லாட்டி கல்யாணத்துக்கோ இல்லாட்டி பொது நிகழ்ச்சிக்கோ போனால் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தவறை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிர பணையை வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க அவங்களுக்காக நாம் வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதும் முட்டால் தனோன்னு சொல்லுவாங்க இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம் குறிப்பாக குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம் கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு அடுத்த ரெண்டு வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க எச்சரிக்கையோடு இருப்போம் வருமுன் காப்போம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாக்குறவங்க எல்லாம் கேப்பாங்க இப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு சிம்பிள் நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா யுஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன் யுஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க இந்தியாவின் குரலாய் மாறுங்க